சென்றோட்டு கருத்திற்கே சேரையிடம் சேர்ந்து
வஞ்சத்தில் வீழ்ந்தாதடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர் பலி ஏற்றாயடா நானும் உன்பலி கொள்ளினடா நானும் உன்பலி கொள்ளினடா அப்பட்டி போய் மக பிள்ளைய பார்த்துக்கிட்டா மகண்டி போய்மா சூரியன் மக யாரு எமதன்மன் பிறந்தது யாரு தர்மன் ஆகப்பட்டவன் அப்ப சூரியனுக்கு பிள்ளைய பத்து கருணை பெத்துக்கிட்டா அதே மாதிரி மகனுக்கிட்ட ஏன் நினைச்சு பிள்ளைய பெத்துக்கிட்டா இது முறையா இது முறையா முறையாகுமா இப்படிதான் நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பேர் ரெண்டு பொம்பளை சொல்லிக்கிறேன் இப்ப நான் நாலு பொம்பளை பிள்ளை சொல்றேன் நாலு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுது மண்ணில ஆத்து மணல இருந்து குளிச்சுட்டு ஆத்தங்கடல இருந்து குளிச்சுக்கிட்டு ஆத்து மணல நடந்து வர அப்ப அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகப்பட்டவே குதிரை மேல அப்படியே வருகிறார் வந்து நாட்டுக்குள்ள எப்படி விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு அப்ப அந்த நாலு பெண்கள் சொல்றாங்க மண்ண பார்த்து அடியே மண்ண பாரடி மண்ணு சரியான மண்ணடி இந்த மண்ணு இந்த மண்ணு வாய்க்கு நல்ல மண்ணடின்னு ஒரு பிள்ளை சொல்ற அப்ப இன்னொருத்தி சொல்றா அடியே அதெல்லாம் சொல்லடி இந்த மண்ணு வாய்க்கு நல்ல மண்ணடில இந்த மண்ணு முகத்துக்கு நல்ல மண்ணடின்னு சொல்ல அப்ப அவ சொல்றா இது முகத்துக்கு நல்ல மண் இல்லடி இது பிள்ளைக்கு நல்ல மண் அடிங்கிறா அப்ப ஒருத்தி வாய்க்கு நல்ல மண்ணுங்கிறா ஒருத்தி முகத்துக்கு நல்ல மண்ணுங்கிறா ஒருத்தி பிள்ளைக்கு நல்ல மண்ணுங்கிறா இப்ப இந்த நாட்டகால ஒவ்வொருத்தோட கண்ணோட்டம் இருக்கு அப்ப மண்ணை பார்த்தாரு என்னடா இந்த மண்ணை பார்த்து இந்த மூணு புள்ள போய் இப்படி பேசுறாங்களே அந்த மூணு பத்தி அழைச்சிருவாங்கன்னு கேட்க அப்பதான் கேட்டாங்க என்னமா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும் போதுதான் மன்னனே பார்த்து அந்த நாட்டை ஆடுற மன்னனுக்கே இந்த மூணு பெண்கள் பேசின சூச்சகம் தெரியலையா அப்பதான் சொன்னாங்க நான் சொன்னது என்னன்னா இது வாய்க்கு நல்ல மண்ணுனா இந்த மண்ணுல வெத்தலை கொடிக்கா போட்டு நல்லா வளரும் அப்ப வாய்க்குனா வெத்தலைய போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா வெத்தலை பாக்கு அதனால வாய்க்கு நல்ல மண்ணு அப்படின்னு சொல்ல இன்னொருத்த சொன்னா முகத்துக்கு நல்ல மண்ணுனா இந்த மண்ணுல மஞ்சள் கிழங்கு விவசாயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்ப பெண்களுக்கு அழைக்கு கொடுக்கறது மஞ்சள் அப்ப முகத்துக்கு நல்ல மண்ணுன்னு சொல்ல இன்னொருத்தி பிள்ளைக்கு நல்ல மண்ணு பிள்ளைக்கு நல்ல மண் இல்ல இது தென்னம் பிள்ளைக்கு நல்ல மண்ணு அப்படின்னு மூணு பெண்கள் சூச்சகமா பேசுறாங்களா அப்ப சூச்சகமா பேசும் போது இது சொல்லுக்குள்ள சூச்சகம் தான் பேசணும் நம்மளும் பேசிக்கிட்டேதான் இருக்கலாம் சூச்சகம் எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு கணவன் மனைவி இந்த மனைவி என்ன பண்றா ஒரு வடைய வாங்கி கணவனுக்கு கொடுக்குறா எங்க ஆமா வடைய பருப்பு வடைய ஏதோ ஒரு வடைய வச்சுக்கவேன் அந்த வடையில கொஞ்சம் நூல் வேற இருக்கு போட்டோ ஊசி போன வடை ஓட்ட வடையா இல்ல ஓட்ட இல்லாத இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேம்மா அதுக்கான காரணம் நீ தெரிஞ்சுக்கிட்டே சரி அது ஊசி போன அது ஓட்ட வடையா இல்ல உளுந்த வடையா ஆம வடையா அதை பத்தி நான் சொல்றேன் சொல்றேன் வடை அவ்வளவுதான் அப்ப இந்த மனைவி அப்படியே கொடுக்குறா கொடுத்த உடனே அவர் வாங்கி பாக்குறாரு வடை அதுக்குள்ள ஒரு நூல் இருக்கு அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த வடை ஊசி போச்சு இந்த நூலை நீ வச்சுக்க நூலை தையலுக்கு பயன்படும் அப்படின்னா எப்படி வடை ஊசி போச்சு நூலை தையலுக்கு பயன்படும் தையல் அப்படின்னா பெண்ணு பெண் யாரு பொண்டாட்டி நீ இதை வச்சுக்க இது உனக்கு பயன்படும் தையல் அப்படின்னா தைக்கிறதுக்கு தையல் அப்படிங்கிறது பெண்ணு தையல் அப்படின்னா தைக்கிறது இந்த நூலு பயன்படும் ஆனா வடை ஊசி போச்சு எப்படி அந்த ஊசி அதுக்குள்ளே சூசகம் இப்ப எப்படி நான் அறுத்து கட்டாங்க அப்படின்னு சொன்ன முடியா அது மாதிரி எப்படிதான் பாருங்க ஒரு வயதான முதியவர் முதியவர் அவர் மிகப்பெரிய புலவர் அவர் சாவக்கூடிய நிலையில இருக்கிறார் தோட்டக்கு நெஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு அப்ப அவருக்கு என்ன செய்வாங்க கடைசி இருக்கிற ஒரு கடைசி ஆசையை நிறைவேற்றணும் கடைசியில பால் ஊத்துவாங்க அப்ப அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி அந்த உள்ளவர் கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு என்னோட மகளை வெளியில திருமணம் முடிச்சுக்க அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மகளையும் கூட்டிட்டு வந்தாங்க உயிர் போகல ஆமா என்ன பண்ண மகன் வந்து கடைசி நேரத்துல பால் ஊத்துறா போகல உயிர் போகல நீங்க இருங்க நான் சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க உயிர் போகிறதுக்கு கேட்கல
என்ன சாகக்கூடிய தருவாயிலையும் என்ன காரணம் நினைச்சு ஊத்திட்டான் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு இந்த கந்த துணியை கலந்துச்சு எடுத்து வந்த ஊத்திட்டான் அதை உன்னிப்பா கவனித்து சொல்லும் சூசகமாக அம்மா பாலும் கசக்கல பால் ஆலையும் கசக்கல அந்த முதியவர் புலவர் இறக்கக்கூடிய கடைசி தருவாயிலையும் சொல்லு சூசகமாக அந்த கருத்தை சொன்னார் இப்படி கருத்துக்கெல்லாம் சொல்லணும் சொல்லிட்டே இருக்கலாம் இருக்கான் வருவீங்க நம்பிராஜன் தாய் பேர் நங்கை மோனி உடற்பாடு உடற்பாடு ஏழு பேர் என்ன சொல்லுவாங்க இந்த கவனுக்குள்ள தானியங்களை வைத்து வரக்கூடிய பறவைகளுக்கு நாங்க உணவு கொடுத்து வருத்திக்கிட்டு இருக்கோம்
Thank you.
Yeah.
இந்த அழைப்பில் காணும்போது வந்திருக்கலாம் பதினாறு மகரசி அவரை வரவேற்போம். அப்புறம் அவர் சொல்லிவிட்டு எனக்கு எங்களுக்கான ஒரு எந்திரிக்க
Thank you.
ரெண்டு பேரும் என் முகத்தை பார்த்தா அவங்க பார்த்தேன்னு செத்து போயிட்டாங்க. மொத்தம் மூணு பேர் செத்து போயிட்டாங்க.
ये तकिए तकिए
Yeah.
இழுத்து வந்து சும்மா கடை சொல்லி கெடுத்து தூச்சல் வாங்க சொல்லி கொடுத்து கம்மா கடையில் மண்ணை பிசைந்து கடையிலே வாசம் பொழிந்து செந்தரும் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாய்ந்தது காதிலே சொல்லி கிடந்த
இல்லாத முக்கடியா இசை இல்லாத முத்தம் இல்ல அழகான ஓவியமா ஆசை இல்லாத பெண்மணமா யாருக்கு இருக்கு நீ கை தண்டி வச்சிரியா என்ன காட்டு அந்த ஆசையோட பெண்களுக்கு தான் ஆசை மூட்டை மூட்டை அடைஞ்சிருக்குமான காட்டிக்க மாட்டாராம் ஆசை வந்தா தான் சொத்து வருது அந்த சொத்தை அடக்கி ஆறுவது கட்டி காப்பது பெண்களை ஆசை வந்தா தான் சுகம் வருது அதை அடக்கி ஆறுவது பெண்களை ஆசை வந்தா தானே மனுஷன் ஆகணும் ஆசை வந்தா தானே மனுஷி ஆகிறாங்க அதுக்குதான் வகுப்பாக வாழ்ந்தவர் வல்லூர் ஆசையிலே பிறக்கக்கூடிய துணிவு அந்த துணிவிலே பிறக்கக்கூடிய தெளிவு அந்த தெளிவிலே பிறக்கக்கூடிய அறிவு அந்த அறிவிலே பிறக்கக்கூடிய வெற்றி ஒரு மனிதனுக்கு வெற்றி கிழக்கம் ஆசையே ஆசையே அறியமா நாம் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய முதல் கேட்டு நாம் படிக்கிறோம் குரல் கேட்டு நாம் பாடிய முதல் பாட்டு I'm gonna make it.
இருக்கு என்ன ஏம்பா தெரியுமா ஓம்பரா பரியா சரவணன் விடுங்க என்ன விடுங்க சரவணன் விடுங்க சரவணன் சரவணன் வேண்டு பண்ணு இங்க வந்து குடிக்க எதே சைஸா ஒதுக்கி குடிக்க பாப்பேன் கட்டுக்குள்ள அடங்கல போட அப்பம் கம்பி அப்படியே யார் இங்கடானே குப்பங்க அமுக்கி விடு என்ன வந்து நீ இப்படி தொட்டா போய் வா தொட்டு போய்
நீ போன மாதிரி போயா போன ப்ளோர்மா ஆமா ஏ போன ப்ளோர்மா நான் போனா புள்ள கண்டிச்சு ப்ளோர்மா நீ போய் பாறியா அந்த தங்கச்சி கோளால வச்சோம் சரியா எங்கற சைஸா ஆ ரொம்ப புடிச்சு ஆமா உனால என்ன அப்படி பண்ணி போறாங்க சதரா அந்த காணிய சதராது மெதுவா போ சரியா இருந்தா நீ கொம்பள கொஞ்சம் போய் பாய கூடாது அண்ணா போலாமா போலாமா ¿Cuál es el problema?
அடுத்து தலைய வேணும் ஆமா ஆமா நான் போயிடு போடா அப்புறம் நானே வாடா ஆமா நீ என்ன பண்ற குளார பத்தி தகச்சு குடுறா கூப்பிடு 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 தகச்சியே ஏண்டா பாத்தங்க வாட வாட தகச்சி என்னடா அடிக்காத தகச்சி வாடிடா என்னையா அடிக்க தகச்சியே மா
மாத்தி ஓடுறான். அப்பதான் சொல்றான், யாரே ராமேஸ்வரே, ஏ ஒண்ணே நீ மானா ரூபத்தை மாத்தி ஓடு, உன்னை துரத்திக்கிட்டு ராம வருவான், நான் அங்க இருக்க சீதையை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் நான் மாரிசன் சொல்றான், நான் போகிறேன்னா உங்ககிட்ட அடிபட்டு சாவே, போனா அவகிட்ட அடிபட்டு சாவே, உங்ககிட்ட அடிபட்டு சாவதோட ஸ்ரீராமன் ஒன்பது அவதாரம் எடுத்த அந்த ராமன் கட்டு கையில அடிபட்டு சாவது எவ்வளவோ மேலு அப்படின்னு மாரிசன் ஆகப்பட்டவன் மானாக ரூபத்தை மாத்தி ஓட உடனே சீதை பாக்குறா, ஆஹா இந்த காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அழகான மானா அப்படின்னு. அத்தான் உங்களைத்தானே அத்தான் கூப்பிடுறேன், இங்க பாருங்க மான், அழகான மான், அற்புதமான மான், இந்த மான் எனக்கு வேணும்னு சொல்ல. ஏன் ராமனுக்கு தெரியாதா வந்தது மாரிசன் தானே, ஆனா என்ன காரணம், பொண்டாடி, இந்த பொண்டாடி கேட்டுட்டாலே நம்ம பிடிக்காம கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு மான் பின்னாடியே ஓட, மானோட அவரோட மானோட அவரோட கடைசியாக என்னாச்சு, ராம அங்க மானாக இருந்த மாரிசன் மாய மானாக மாற இவர் எடுத்தார். அங்க போனவன லட்சுமணா அவயம் சீதாவயம், லட்சுமணா அவயம் சீதாவயம்னு குரல் கேட்டுச்சு. ஆனா குரல் கொடுத்ததோ அங்க மாயமானாக இருந்த மாரிசன், ஆனா கேட்ட குரலோ அங்க ராமனுக்கு சீதைக்கோ. உடனே ராம சீதை சொல்றாங்க, அப்பா கொழுந்தாரே லட்சுமணா அண்ணனை மான் தேடி போனாரு, அங்கே போன ஏதோ ஒரு அபயத்துல மாட்டிருக்காரு, அண்ணனோட குரல் எனக்கு கேக்குது, நீங்க போங்க ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு சொல்ல. ஏன் நான் உங்களை தனியா விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, அண்ணா அப்ப உங்க அண்ணனை விட்டு நீ என்னை அனுப்பிக்கலாம் ஆசைப்படுறியா அப்படின்னு சீதை கேட்டானா. அப்பதான் லட்சுமணன் சொன்னாரு, அண்ணி நீங்க எனக்கு பெத்த தாய்க்கு சமானம், இன்ன முடியும் அயோத்திக்கு என்னைக்கு திருமணம் பண்ணி வந்தனோ அன்று முதல் இன்று வரை அண்ணி உங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை, உங்க கால் பாதத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்ப கேட்ட குரல் பொய்யாச்சு, தீர விசாரிச்சாங்க, எங்க போய் வந்தது, யார் தூக்கிட்டு போனா அப்படின்னு ஜடாயி என்ற பறவை கிட்ட விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது ஜடாயி பறவை சொல்லிச்சு, சீதையை ராமணேஸ்வரன் பர்ணசாலையோட பேச்சு எடுத்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்ப கண்ணால் பார்த்ததும் பொய்யாச்சு, காதல கேட்டதும் பொய்யாச்சு, தீர விசாரித்ததே மெய்யாச்சு. அது மாதிரி நீங்க நியாயமான கருத்து ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், பத்து பேர் பத்தாலும் நாகரிகம் கேட்கிறாங்க, அதாவது பொய்மையும் வாய்மை இடத்தையும் குறை தீர்ந்தே நன்மை பெயர்க்கிறேன். விசாரிக்க போனாங்களா தேடி போனாங்களா? இடத்தான் போனாங்க விசாரிப்பதா எதிர்பார்க்க நடந்தது. அதாவது கடத்தில் போகும்போது ஜடாய் என்ற பறவை வந்து வழிமறிக்குது, வழிமறிச்சு போகும்போது தேடி போகும்போது எதார்த்தமும் நடப்பத்தாது. அது மாதிரி தேடி வந்தேன், எதார்த்தம் அவங்களை பார்த்தேன், இந்த மாதிரி காணல் எவ்வளோ காய்ச்சி கொடுக்குதுன்னு அந்த பிரார்த்தனை சொல்லலாம். அதோ பார் கண்ணு கட்டா காணல் எவ்வளோ காய்ச்சி கொடுக்கும், தண்ணி இருக்காது, அது பொய்யே. அதுக்கு தான் சொன்னா பொய்மை, அதாவது பொய்யை சொல்ல 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 மெய் உருவாகுமா, ஒரு மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்ல 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 ஒரு பக்கம் மெய் உருவாகுமா, அந்த மாதிரி விசாரிக்கும் போது அது சொல்ல காட்டி திசையெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சார் சொல்றேன், தேவை இந்த மாதிரி இருக்கு நான் சொல்றேன், இல்லை தான் இருக்கு இல்லை 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 இல்லைன்னு சொல்றது வார்த்தை. அப்ப இருக்கு 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 இருக்குன்னு சொன்னா மானு இருக்கான்ற பதில நீங்க கேட்டுருவீங்க. கைலாசத்துல பேர் என்ன சொல்லி போமா, அது தண்ணி என்ன ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தினா இப்படி 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 காட்டா போகும் என்ன வேணுவரே, இப்படிப்பட்ட பொருளை கைலாசத்துல காமிச்சு மான பிடிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா, அது கூட கிளவியே. வீட்டுல அரிசி இருக்கு, பருப்பு இருக்கும், எல்லாமே உணவா இருக்கும், எல்லா நேரம் பொங்கி சாப்பிடுறோம் இல்ல இல்ல, நேரம் பார்த்து காலம் பார்த்து. இப்ப நான் இப்ப நான் வரேன், ஒரு அழகான ஒரு பெண் பக்கத்திலே இருப்பா இல்ல மனசுலயே இருப்பா, சரியா வீட்டுல இருப்பா, எல்லா நேரமும் கூடுறோம், அதுதான் சொன்ன கலைஞன், எல்லா நேரமும் சாப்பிடுற தப்பு, எல்லா நேரமும் தூங்குற தப்பு, எல்லா நேரமும் செய்யற தப்பு. அதுக்குதான் இன்னொரு கலைஞன் சொன்னா, இதனை இதனால் இவன் பிடிக்க வேண்டாம், அதனை அவன் கண்பிடல். அவர் மதா 20 வருஷம் பொண்ணு 20 வருஷம் வளர்த்திருப்பாங்க, மாப்பிள்ளை 20 வருஷம் வளர்த்திருப்பாங்க, இத்தனை வருஷம் வளர்த்து ஒரு நாள் பார்ப்பாங்க, ஒரு பொண்ணும் ஒருத்தையும் ஒன்றுல வளர்த்து நாள் பார்ப்பாங்க. இன்றைய காலத்துல தான் வந்து நாள் பார்ப்பாங்க, அன்னைக்கு இருப்பாங்க என்னது திரி பார்ப்பாங்கம்மா, நட்சத்திரம் பார்ப்பாங்க, அப்பதான் கூடுவாங்க, ஆடி பாசம் கல்யாணம் அப்படி பார்ப்பாங்க, அப்ப கூட சிறப்பு. அதனால எல்லாரும் சாப்பிடுற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க, ராசி பாக்குறாங்க, நட்சத்திரம் பாக்குறாங்க, அதனால இன்னைக்கு எல்லா தொழிலையும் அனுபவிக்கிறோம்.
அதனால சொல்றேன் தேடி வந்தது களிமான் அல்ல மரிமான் அல்ல ஏனமான் அல்ல சூனமான் அல்ல கஸ்தூரி மான் அல்ல சாரங்க மான் அல்ல பாணி எல்லாம் புள்ளி பாகத்தை பச்சைமான் வேணியில வெள்ளைமான் உலகம் திருமறை காட்டு செம்மான் என் அம்மான் வழிவந்த பண்ண ஒரு சமயம் என்ன பண்றா பராசரே கதை வழியா போயிருக்காரு அப்படி போகும்போது இடையில ஒரு பெரிய ஆறு அந்த ஆறை பார்த்து வந்து ஆண்டு படையே சவாரி பண்ணா தப்பக்க இறங்கணும் அப்ப ஒரு அழகான பெண்மணி ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அந்த பெண்மணி வந்து பழக பழகிறாங்க எட்டு வயசு வச்சுக்கோமே சிறு பெண்மணி வர்றாங்க இவரு வயோதிகர் வயதான மனுஷன் அப்ப என்ன பண்ணாரா உலக நன்மைக்காக நீங்க சொல்லணும் இதான் நான் சொல்றேன் உலக நன்மைக்காக நேரம் பார்த்து கிளம்ப சொன்னாரு உலக நன்மைக்காக இந்த பெண்மணியை பார்த்து கூட ஆசைப்பட்டாராம் தன் மனைவியை ஆட்கொள்ள ஆசைப்பட்டாராம் பராசரம் வெக்கமா இல்ல இல்ல ரோசமா இல்ல இல்ல ஒரு பத்து வயசு பிள்ளைய அது வயசுக்கு வராத பிள்ளைய நீ என் கூட கூட பிள்ளை பெற்றுக்கணும் ஆசைப்படுறீங்க சுவாமி நானே வயசுக்கு வரல வராத பிள்ளைய நீங்க வயசுக்கு வந்து பிள்ளை பெற்றுக்கணும் ஆசைப்படுறீங்களே எப்படின்னு அப்பதான் அவர் நினைச்சாராம் இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த நொடியில நம்ம இரண்டு பேரும் கூடனா அழகா பிள்ளை பிறக்கும் உலகத்துக்கு நல்லதுன்னு அப்பதான் யாரு பராசகர் பராசகர் என்ற முனிவர் மச்சகந்தி என்ற பெண்ணை பரிமிள ஏன்னா மீனவர் பெண்ணு அந்த பெண் பக்கத்துல போறாரு கூட போறாரு கூட போனா ஒரு நன்மண மீன் வாடை வாடையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண பரிமிள கந்தியா மாத்துறாரு மாற்றி வயதுக்கு வராத பெண்ணை வயதுக்கு வர வச்சாரு அப்ப இரண்டு பேரும் கூடுறாங்க அங்கே பிறந்தவர் தான் வேத வியாசர் என்று சொல்லக்கூடிய மகாபார காவியத்தை எழுதிய அதே மாதிரி இன்னைக்கு நானே வந்திருக்கேன்னா என்ன நம்மளை விரட்டி விரட்டி பாக்குறாங்க ஒரு அஞ்சாறு பேரு இங்க எப்படி பண்றாங்க பிள்ளை அங்கே அப்படி பேச்சு இந்த பிள்ளை இங்க விரட்டி விரட்டி பாக்குறாங்க அதனால ஏதாவது புரியாத ஒண்ணு அதே மாதிரி இந்த நான் நான் பிடிச்சு ஒரு மூனை போட்டு அப்படி இந்த குட்டியை நான் பிடிச்சு ஒரு மூனை போட்டு எந்த மூணுமா மூனை போட்டா நீ எழுதுறியா எந்த முனை பயப்படாதுன்னா அந்த முனுக்கு சம்மந்தம் இல்லாதவன் முத முடிச்சு ஒரு முடிச்சு உன்னை காத்துக்க உன் வாயை காத்துக்க ரெண்டாவது முடிச்சு ஊரை காத்துக்க மூணாவது முடிச்சு கொண்டு மனைவி புடிச்சுன்னு காத்துக்க அதான் தற்காப்பு தற்கொண்டு பேரை தகை சான்றோர் சொற்காத்து சுவர்வளான் பெண் அந்த மூனை போட்டு இந்த வந்த வழியை அந்த வெள்ளூர் நாட்டு வந்த வழியை கூட்டி என் மேலூர் மந்தையில கட்டி அப்படியே மூணு முடிச்சுமே இருங்க ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கு மணவாளன் பக்கத்துல இருக்கும் போது மனைவிக்கு தாலி கட்டும் போது மூணு முடிச்சுமே அவன் தான் போட்டுவானா அவன் போட்டாதான் சிறப்பு நாத்தனா போடுவா சித்திரம் போடலாம் கிடையாது நான் கேட்ட கேட்டு பதில் அடிச்சு மண்டை இருந்தா பொழந்து விடுவேன் ஒரு முடிச்சு மட்டும்தான் கணவனாகப்பட்டவன் கட்டிக்க போற கணவன் ஒரு முடிச்சு போடுவாங்க மீதி இரண்டு முடிச்சு யார் போடுவா அப்படின்னா அதே மாதிரி ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலில் மிஞ்சி போடுவாங்க தெரியுங்களா இப்ப நான் சுருக்கமா சொல்றேன் எத்தனை சுருக்கமா சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாடை கொண்டு போய் சேர்த்தேன்னா உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நல்லது இல்லை உனக்கும் நல்லது உலகத்துக்கு நல்லது நல்ல மாறி பையன் நன்மை உண்டாகும் அதனால சிங்கா நாங்க புதுசா நாங்க புதுசா நான் புதுசா தேடி வந்த வேதம் இல்லமா
ஓ குட்டி போறல முழுசா முழுசா கேக்கணுமா ஒரே என்ன
நல்லவனுக்கு பட்டம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா சிங்க. அதுவே உலக நீதியாதான். அம்மா பொறு. உண்மையாலுமே உலக நீதியாதான். இல்ல நியாயதானே. நேர்மையானவனுக்கோ நேர்மையா நடந்துக்கிறவனுக்கோ கிடையாது. உண்மையில ஊதாரிக்குதான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குத்திட்டு அர்த்தத்துல அத செஞ்சது தப்பு. இப்பா சொல்ல கேளுமா, நான் பொத்திடுறேன்ல கொஞ்சம் வாய மூடிட்டு. நான் நாமே பொத்திக்கிறேன், நீ வேணா தரங்க. அப்புறம் நீங்க தரந்ததுக்கு அப்புறம் நான் பொத்திக்கிறேன். ஏமா எப்பவுமே தரந்துக்கு போறமா? நல்லது இல்லமா, அதே அழகா சொல்லிட்டேன். அப்பப்ப முடிக்கணும், அப்பப்ப முடி வெட்டலாம் மதிப்பு. அப்ப இருக்க சொத்தை அழிச்சிட்டு இதெல்லாம் பண்ணாம பெண்களுக்கே கொடுத்துட்டு கையில என்ன வந்துருச்சு தெரியுமா? உடம்புல தோல் நோய் குஷ்டம் வந்துருச்சு. வந்துருச்சா? அப்படி வந்தா அங்க ஆசை அதிகரிக்குமா? அதையும் சொல்றேன். அப்படி காலத்தான் சொல்லுவாங்க, அப்படி பத்தத்து தான் வந்து ஆசை அதிகமா இருக்குமா? பரவக்குள்ள அவனுக்கு இருக்காதா? அதான் நீ சொல்றான், அந்த புண்ணு வந்த பிறகு நோய் வந்த பிறகு ஆசை அடங்கல, பெண் ஆசை வந்துகிட்டே இருக்கு. அப்ப கூட அப்புறம் சமோசிட்ட போய் இருக்கிற பொட்டுக்குள்ள வாங்குறேன். அந்த என்ன பண்றான், தம்பி தம்பியோட பிறந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, எல்லாத்தையும் கொடுத்து கடைசி தாலி ஒண்ணுதான் போட்டுருக்காங்க. அதையும் கொடுத்தாங்க, அதையும் கொடுத்து ஒரு அதுக்கும் வர்ற பெண்கள் இருக்கா இல்லையா? உடம்புல என்ன இருந்தா வயசாக பாக்குற காசு தானே, தாய் மண்ணே தாரமா அடப்புறது மண்ணே நடந்ததை சொல்லு, எனக்கா சொல்ல. அப்படி பெண்கள் எல்லா விளக்கம் எல்லா விளக்க விளக்கல்ல சார்ந்தவருக்கு பொய்யா விளக்க எல்லா பெண்களும் பெண்கள். ஆமா அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இவர் என்ன போய் கேட்கிறாரு. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, அந்த அக்கா கூட பிறந்த அக்கா சொன்னாலாம், எவப்பா எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், உன் என்னப்படியே தீர்த்துட்ட, இப்ப கடைசியா ஒரு தாலிதான் போடுறது, அதையும் நீ அழிச்சிட்ட. இப்ப மறுபடியும் கேட்கற என்ற, இல்ல நானும் ஒரு பொம்பளை தான், நானும் ஒரு பொம்பளை தான், உனக்கு அந்த ஆசை தெரியலனா நீ என்னையே போக மாட்டான் சொல்லி அப்படியே Bye.
தங்கப்பா கிட்டப்பா சொர்ணப்பா அன்பு ஐயா நீங்க பக்கத்துல இருக்கற பிஆர் மகாலிங்க அப்பப்பா அப்பல்லா எல்லாரும் பாத்துறாங்க எப்பப்பா இன்னைக்குள்ள தேய ராஜ பாட்டுக்கு பிஆர் சின்னப்பா எல்லாம் பாத்துறாங்க நம்ம சொந்தமான நம்ம மண்ணுக்கு சொந்தமான மதுரை பிஎம் சௌந்தரராஜன் ஒரு அடையாளம் பண்ணிருக்காங்க
மதுரை தமிழ்நாடு நாடக கலைஞர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நாடகம் ஆடுவார்.